ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசிய கோப்பைக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் எல்லாருமே தீவிரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. டீம் இந்தியாவில் வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹர்திக் பாண்டியா, இன்னொருத்தர் வந்து ஜடேஜா. இப்போ பாண்டியா ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து மாறியிருக்காரு. அவருடைய பழைய ஃபார்மை வந்து பாண்டியா வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காரு. பாண்டியா பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப எப்போதுமே அவர் வந்து ஃபார்மில் தான் வந்து இருந்திருக்காரு. பெரிய பெரிய சிக்ஸர்களை பறக்க விடுவார். தோனி இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை பாண்டியா மூலமாக தான் டீம் இந்தியா தீர்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ பேட்டிங்லாம் செம்ம ஃபார்மில் வந்துருக்காரு. பட் பாண்டியா மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பவுலிங் வந்து போட மாட்டாரு, பவுலிங் வந்து அதிக ஓவர் வந்து அவர் வீச மாட்டாரு. டி ட்வெண்ட்டிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பாண்டியா வந்து செட் ஆகிட்டுருக்காரு. ஏன்னா அதில் 4 ஓவர் தான் போடுவாங்க. பட் ஓடிஐ அப்படின்னு வரும்போது 10 ஓவர் போடணும். டெஸ்ட்டுங்கிறப்ப அதிகமான ஓவர்கள் வந்து போடணும். அதனால தான் டெஸ்ட்டு பக்கம் எங்கே நம்ம போனோம் அப்படின்னா, திரும்ப காயமடைஞ்சிட்டோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணி திரும்ப கிரிக்கெட்டே ஆட முடியாமல் போயிடும். டெஸ்ட்டே நமக்கு வேணாம்ப்பா அப்படின்னு ஒதுங்கி இப்போ ஓடிஐ T20 மட்டும் பாண்டியா வந்து ஆடி வந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி சூழலில் பாண்டியா மேலே நிறைய விமர்சனங்களும் வந்து இருக்குது. பாண்டியா வந்து பிசிசிக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாரு, பிசிசிஐ சொல்கிறத அவர் வந்து கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு மாற்றா சிவம் துபே, வெங்கடேஷ் ஐயர் இந்த மாதிரி பிளேயர்ஸை அடிஷ்னலாக ஷர்துல் தாக்கூர் இவங்கள வந்து உள்ளே கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் தேர்வுக்குழு பிசிசிஐ வந்துருக்காங்க. அவங்க யாரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, அதுதான் பாண்டியாவுக்கு ப்ளஸ்ஸு. ஒருவேளை ஷர்துல் தாக்கூரே நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஆடினார் அப்படின்னா பாண்டியாவுக்கு பதில் அவரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அதுக்கெல்லாம் நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா இப்போ வலைப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து செயல்பட்டிருக்காரு. கண்டினியூஸாக வந்து 10 ஓவர்கள்லாம் வந்து பாண்டியா வந்து போட்டிருக்காரு. இந்திய பேட்ஸ்மேன்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்களுக்கெல்லாம் வந்து பாண்டியா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து வீசியிருக்காரு. அந்த மாதிரி வந்து இந்திய கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து 4-5 ஓவர்களை வந்து பாண்டியா வந்து வீசியிருக்காரு. அதில் வந்து ரோஹித் சர்மா வந்து நல்லா ஆடியிருக்காரு. இருந்த போதிலுமே ஒரு பால் அவர் வந்து மிஸ் பண்ணால் அது வந்து ஸ்டெம்பில் பட்டு போல்டு வந்து உடஞ்சிருக்கு. ஸோ வலைப்பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்ப்பை வந்து பாண்டியா வந்து உடச்சிருக்காரு. அந்தளவுக்கு வந்து வேகமாக போட்டிருக்காரு. இதில் ரெண்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று கண்டினியூஸாக பல ஓவர்களை பாண்டியா வந்து வீசியிருக்காரு. ஸோ ஓடிஐயில் வந்து பாண்டியாவை நம்ம வந்து 10 ஓவரே வந்து வீச வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து அவருடைய உடல் தகுதியை வந்து டெவலப் பண்ணி இப்போ அந்தளவுக்கு வந்து பால் போட்டிருக்காரு. இன்னொரு புறம் வந்து ஸ்டெம்ப்பு உடையிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாகவும் வந்து பாண்டியா வந்து போட்டிருக்காரு. அதுவும் ரோஹித்லாம் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயர், அவருக்கே வந்து இந்த மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னா வேற என்ன வேணும். ஸோ பாண்டியா இப்போ வந்து நல்ல ஃபார்மில் வந்து இருக்காரு. இதே ஃபார்ம் ஆசிய கோப்பை